ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணியிலும் கடைசியாக மோதல் லீக் போட்டியில் இங்கிலாந்து அணி 31 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்திட்டாங்க. இந்த போட்டி குறித்து பேசியிருக்கிற பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவனான வக்கார் யூனிஸ், இந்த போட்டியில் இந்திய அணி வேண்டுமென்று ஃபிக்ஸிங் பண்ணி தான் தோத்துருக்காங்க, அதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அதற்கான முழு காரணமும் இதுதான் அப்படின்னு அவர் வந்து தற்போது பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று நடந்த லீக் போட்டியில இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 50 ஓவர் முடிவிற்கு 337 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணி 31 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிட்டாங்க. இந்த போட்டியில இந்திய அணி தோல்வியை தழுவியதன் மூலமா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட அரையிறுதி கனவு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த போட்டிக்கு முன்பு வரைக்கும் 4வது இடத்துல இருந்த பாகிஸ்தான் அணி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றதன் மூலமா தரவரிசை பட்டியலில் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தற்போது பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்குள்ள எட்ட வேண்டும் அப்படின்னா அவங்க அடுத்து இருக்கிற லீக் போட்டியில பங்களாதேஷ் அணியை வீழ்த்த வேண்டும். அதே போல இங்கிலாந்து அணி கண்டிப்பா நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில தோற்றே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்குள்ள நுழைய முடியாது. நேற்று நடந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றிருந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் அணி ரொம்பவே ஈஸியா அரையிறுதிக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. இதனால இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு இந்த போட்டிக்காக பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே இந்திய அணிக்காக சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில இந்த போட்டி குறித்து பேசியிருக்கிற பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான வக்கார் யூனிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் அணி உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இந்திய அணி வேண்டும் என்று பிக்ஸிங் பண்ணி தான் இந்த மேட்ச்ல தோத்துருக்காங்க. 337 அப்படின்ற டார்கெட்டை துரத்தும் போது ஓபனிங் வீரர்கள் இவ்வளவு மெதுவாகவா ரன்களை அடிக்க வேண்டும், இவ்வளவு பெரிய டார்கெட் இருக்கும் போது இந்திய அணி ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. அதுல இருந்து தெரிகிறது பாகிஸ்தான் செமிஃபைனலுக்குள்ள வந்தா அது நமக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்திய அணி இது போன்ற ஒரு கோழைத்தனமான விளையாட்டை விளையாடி இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல அவர் அந்த கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. இவருடைய இந்த பதிவிற்கு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே சரியான பதிலடியும் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. உலகக்கோப்பை போன்ற ஒரு முக்கியமான தொடர் நடந்துட்டு இருக்கும் இந்த சமயத்துல இந்திய கிரிக்கெட் அணி பத்தி இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு முன்னாள் வீரர் வைக்கிறது அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்குமே பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.